யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சீர் கொடுத்துட்டு போக வந்தேன். என்ன சீரு? கமலா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அங்கிருந்து சூழ்நிலையில எங்களால ஒன்னும் கொடுத்து அனுப்ப முடியல. அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு தங்கச்சி வெறும் கையோட போக கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்ப என்ன பிரச்சனை? உன் புருஷன் தான் பிரச்சனை. நான் வசதியா இருந்த போது அவரை மதிக்கலன்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட நேரடியா உதவி கேட்டு என்னைக்காவது நான் இல்லன்னு சொல்லிருக்கேன. இப்ப எனக்கு மேல வளர்ந்துட்டாரு, அதான் எதுக்கு மதிக்கணும்னு நினைக்கிறாரு. தங்கச்சிக்கு சீர் கொடுக்கணும்னா அண்ணனும் சேர்ந்து வந்து கொடுக்கணும். நீ மட்டும் வந்து கொடுத்தா அவருக்கு வர இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். பாசம் இல்லாம வெறும் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. இது பாருங்க, அவர் சொல்லித்தானே அண்ணி வந்திருக்காங்க, சொல்லாம வந்திருப்பாங்களா? ரொம்ப நாள் தடப்பட்டிருந்த உறவு புதுசா தான் ஆரம்பிக்கட்டுமே. நீங்க பெரியவங்க அடிச்சுக்குங்க, சின்ன சிறுசுங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன அண்ணி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இதை பேசுறேன்னு எனக்கு தெரியல கமலா. உங்களுக்கு நிஜமாவே புரியலையா? நீ ஷாலினி அர்ஜுன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறேன். நீ முதல்ல இதை வாங்கிக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் அப்புறம் பேசணும். வாங்கிக்க அண்ணே, வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்க. ஏதோ பெருசா பீடிக்க போடுறாங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்தம்மா சொல்லுமா, ஏதோ சொல்லுன்னு சொன்ன. அர்ஜுனுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அர்ஜுனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறது நல்லதுன்னு உங்க அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னாரு. அர்ஜுன் சின்ன பையன், ஆசைகளை வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதனாலதான் சொல்லிட்டு போலான்னு நானே வந்தேன். சபாஷ், எதிர்பார்த்த அவர் புத்தி இப்படிதான் வேலை செய்யும். ஏன்னா பண திமிரு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு உங்க உறவை புதுப்பிச்சுக்கணும்னு ஆசை இல்ல. கமலா, உறவை முடிச்சுக்கிறதுக்கு தான் சீர் கொடுத்து விட்டேன். தொல்ல தாங்கல. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கொடுங்க, என் பொண்ணை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அதான் ஒரேடியா உறவை முடிச்சுக்கிறது முடிவு பண்ணிட்டேன். நீ வேண்டான்னு சொன்னா உறவு இல்லைன்னு ஆயிடுமா? என் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிற அவனுக்கு என்ன குறைச்சல்? இது பாருமா, உன் புருஷனுக்கு எனக்கு ஆகாது. என் பொண்ணை உன் மானு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலம் பூரா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. உன் பையனுக்கு உன் தகுதிக்கேத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப என் மகனுக்கு உன் பொண்ணை கேக்குற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்றியா? இத பாரு, தகுதிங்கிறது இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும், உறவுங்கிறது எப்பவும் இருக்கிறது. என் மகனுக்கு உன் மகளை கேக்குற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு, அது மட்டும் இருந்தா போதுமா? ஒத்து வர வேணாமா? நமக்குள்ள என்னைக்கு ஒத்து வராது. அது உன் புருஷன போய் கேளு. இது பாரு, அது உனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து உன் பொண்ண ஏன் பிள்ளைக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு எல்லாரும் சொல்லி அவன் மனசு கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப அவன் உன் பொண்ணுதான் தேவைன்னு ஒத்த கால நிக்கிறான். அது நடக்காது. நீ என் தங்கச்சியா இந்த வீட்டுக்கு வா போ, நான் வேண்டான்னு சொல்ல. அதுக்காக அந்த ஆள் என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி என்ன அவரு கூட உனக்கு பகை? இது பாருன்னு உன் மனசு மாறவே மாறாதா? மாறாதுமா, சில விஷயங்கள் அப்படித்தான், மனசை விட்டு போகாது. அத்த, அதான் அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பிளீஸ் கிளம்புங்க. இந்த
எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.